अर्थकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासदीप्त गुरुर्भूया तस्मदिष्टार्थ सिद्धये अनैत्य நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்கள் சுய ஜாதகங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த பொது பலன்கள் மட்டுமே நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன்பதிவிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கான ஒரு டீட்டெயில்டு ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் June 1, 2022 சுபக்ருத்து வருடம் வைகாசி மாதம் 18 மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி த்விதியை திதி வளர் பிறை. பொதுவாகவே சொல்லணும்னா தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் சொல்லலாம். இன்று காலையிலேயே சிறிதளவு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் முழுதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும் யமகண்டம் காலை 7:30 9 வரையும் குளிகை காலை 10:30 12 வரையும் இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 9:00 முதல் 10:00 வரையும் 1:30 3:00 வரையும் 4:00 முதல் 5:00 வரையும் 7:00 முதல் 10:00 வரையும் 11:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு, நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை சாதிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். இளைய சகோதரன் சகோதரிகள் மாமனார் சம்பந்தப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பு நல்லா டெவலப் ஆகும். எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். விடாப்பிடிவாதமாக பல விஷயங்களை நின்று சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு நாள்னு சொல்லலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு, பண தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. ஒரு சில இடங்களில் லூஸ் ஸ்டாக்குன்னு சொல்லுவோம், அது சொல்லி தேவையில்லாமல் நம்ம மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது முக்கியம். பழைய சாதத்தை சாப்பிடாமல் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு உடம்புக்கு கோளாறு கொடுக்காமல் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மிதுன ராசி நண்பர்களுக்கு, எல்லாமே கரெக்டாக போயின்னு இருக்கோம், எல்லாமே கரெக்டாகவே நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் ஏதோ ஒன்று சரியாக இல்லை, ஏதோ ஒன்று கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு நீங்களே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் லோ ஆக்கிப்பீங்க. ஆக்சுவலாக அதுக்கு தேவையே கிடையாது. காலைல எழுந்திரிச்சோன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், உடற்பயிற்சி பண்ணுங்கள், இன்றைய நாள் ஆரம்பிங்க, பிரம்மாண்டமாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு, ஒரு பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், வேலை நிமித்தமான பிரயாணமாக இருக்கலாம், தொழில் நிமித்தமான பிரயாணமாக இருக்கலாம், ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். சுபவரயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். சிம்ஹராசி நண்பர்களுக்கு, நண்பர்கள் மூத்தவங்க மூலியமாக அவங்க ஒரு நல்லது நடக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். ஒரு சங்கத்தை வச்சு நடத்திட்டுருக்காங்க, கூட்டுறவு சங்கம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா அதன் ரீதியாக உங்களுக்கு ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள். மகளிர் குழுலாம் இருந்தாங்கன்னா அவளுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புகள். சீட்டு குலுக்கி போட்டாங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தான் வழுகும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னால். எல்லாத்துலேயுமே ஒரு சொற்ப லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கன்னிராசி நண்பர்கள், வேலை தொழில் அந்தஸ்து பிரம்மாண்டமாக இருக்குது. வீட்டில் மாமியாருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு சால்வ் ஆகும். உங்களுடைய கருத்து பிடிவாதத்தை அவங்க கரெக்டாக ஏற்றுப்பாங்க, ஏன்னா அது நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப கரெக்டுன்னு எடுத்துப்பாங்க. துலாம் ராசி நண்பர்களுக்கு, தைரியம் தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தொலைதூர பிரயாணங்கள், உங்கள் காலத்தில் எங்கள் காலத்தில்னு சொல்லி ரொம்ப பழைய விஷயங்களை பேசி மகிழக்கூடிய ஒரு நாள். மெயினாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம். இன்றைய நாள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக ஜெயிக்கும்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்றைய நாள் வந்து சேரும், அபாரமாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்களுக்கு, தேவையே இல்லாத இடத்துல நம்ம தெரியாமல் போய் நிற்கிறது, ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன அவமானங்கள் படுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மனக்கசப்புகள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வராமல் இருக்கிறது தடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். பணத்தேவைகள் ஆக்சுவலாக பூர்த்தி ஆகும், ஆனாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் சவால்கள் மட்டும் இருக்கும், கவனமாக பார்த்துக்கணும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் நல்லாயிருக்கும், பெரிய அளவுக்கு எதுவுமே பாதிப்பு கொடுக்காது.
ஆனாலும் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கால் சம்மந்தப்பட்ட, முட்டி சம்மந்தப்பட்ட, ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனம் தேவை. நிறைய பேர் மக்களை பார்ப்பீங்க, மக்களுடைய ஆதரவு கிடைக்கும், விநியோகஸ்தருடைய ஆதரவு கிடைக்கும், பிஸ்னஸ் நல்லா அபிவிருத்தி அடையும். மகர ராசி நண்பர்களுக்கு ஹோட்டல் கடை வச்சு நடத்தினவங்களுக்கு, நடைபாதையில் ஹோட்டல் கடை வச்சு நடத்தினவங்களுக்கு, வண்டி டிராவல்ஸ் வச்சு நடத்தினவங்களுக்கு, இவளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வீட்டில் மட்டும் தேவையில்லாத சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. கும்பராசி நண்பர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், குழந்தைகள் இவங்க மூலியமாக நல்லது நடக்கும். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டம் நல்லாயிருக்கும். பழைய விஷயங்களை நல்லா தத்ரூபமாக வரையக்கூடிய தன்மை உண்டு. மனசுலையே வரைஞ்சிப்பீங்க, அந்த கற்பனை திறன் அதிகரிக்கும். ஏதோ ஒரு நல்ல காரியம் இன்றைய நாள் ட்ரை பண்ணலாம், பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கும் சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு பண பொருளாதார ஏற்றம், ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மெயினாக குழந்தைகள் ஒழுக்கத்தை சார்ந்த விஷயங்கள் யாரார் போதிச்சாங்கன்னா தயவுசெய்து கேட்டுக்குங்க. எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கக்கூடிய ஒரு இது வேணாம். ஏன்னா பொதுவாகவே நாலாம் பாவத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும் பொழுது ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் ஹீனம்னு சொல்லுவோம், ஒழுக்க ஹீனம், அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உறவினர்கள் மூலியமாக சில நல்ல விஷயங்களும் நடக்கலாம், ஒரு கற்பனையான பிரச்சனைகளும் வரலாம். அதாவது நடக்காத விஷயத்தை நடத்த மாதிரியோ, நடந்த விஷயத்தை நடக்காத மாதிரியோ ஒரு ஸ்வரூபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், பிரச்சனைகள் சால்வ் ஆகும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்தோ சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.